ஹலோ விவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸு அப்படின்னு பார்த்தா, சமீபத்தில் விஷால் தமன்னா நடிப்பில் வெளியான படம் தான் ஆக்ஷன். இந்த படத்தில் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இப்போ வெற்றிகரமாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் தான் இயக்குனர் சுந்தர் சி. அப்போது இந்த ஆக்ஷன் படத்தை பற்றி இயக்குனர் சுந்தர் சி தன்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் பதிவிட்டிருந்தார். அப்போது இவரிடம் பல கேள்விகளும் கேட்கப்பட்டுச்சு, அதுக்கான கருத்துக்களையும் இவர் பதிவு பண்ணியிருந்தார். என்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, இப்போது இந்த ஆக்ஷன் படத்தில் காமெடி நடிகர் ஜோகி பாபு வச்சுருந்தாரு. இதுக்கு முன்னாடி சுந்தர் சி படத்தில் கவுண்டமணி, செந்தில், வடிவேலுன் போன்ற பல நகைச்சுவை காமெடிகள் இருப்பாங்க. ஆனால் இப்போது சுந்தர் சியோட படத்தில் புது புது காமெடியர் அப்டேட் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சுந்தர் சிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது மக்கள் ரசிக்கிறது எல்லாமே அப்டேட் வெர்ஷன் தான், அதனால அவங்க சினிமாவிலையும் அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு காமெடி நடிகர்களும் ஒவ்வொரு படத்தில் காமெடி பண்ணி தன்னோட பேரையும் புகழையும் சம்பாரித்து தான் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படத்துலேயும் ரசிகர்கள் ஒவ்வொரு காமெடியனை விரும்பிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் படத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுந்தர் சி சொல்லியிருந்தார். சமீபத்தில் யோகி பாபுவை தான் இப்போ ரசிகர்கள் எல்லா பேரும் விரும்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு காமெடி ரசிகர்கள் மனதில் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்கு, அதனால அவரை தான் இந்த படத்தில் போடணும் அப்படின்னு சொல்லி நானும் அப்டேட் ஆயிட்டேன் அப்படின்னு இயக்குனர் சுந்தர் சி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் சுந்தர் சி சமீபத்தில் இயக்குன எல்லா படத்துக்குமே ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர் மட்டும்தான் இசையமைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தில் ஏன் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லி இயக்குனர் சுந்தர் சிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, நான் ஆக்ஷன் படம் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஆதியை விட்டுட்டு வேற ஆளை நம்ம இசையமைப்பாளராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னோட முடிவு இருந்துச்சு. ஆனால் ஆதி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா, என் கூட உரிமையாக சண்டை போட ஆரம்பித்தார். எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தரை இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சண்டை போட்டார். அதனால தான் நான் ஆதியையும் என்னோட தம்பியாக நினச்சி இந்த படத்தில் நான் இசையமைப்பாளராக சேர்த்துட்டேன். மற்ற இசையமைப்பாளர்னால் அவங்க கிட்ட டியூன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவனை பொறுத்தவரையும் என் தம்பின்றதுனால நான் தட்டி கொடுத்து இவன்ட்டு பாட்டை கூட நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சுந்தர் சி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏன்னா இவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தனா, இதுக்கு முன்னாடி நட்பே துணை அப்படின்ற படத்தில் இவன் ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு வந்துட்டு இருந்தான். அந்த ஷூட்டிங்கோட கடைசி ஷெட்யூல் டைமில் தான் நான் ஆக்ஷன் படத்தோட வேலைகளையும் ஆரம்பித்தேன். சரி, அந்த நேரத்தில் இவனை தொந்தரவு பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி தான் நான் அவனை கூப்பிடல. ஆனால் இருந்தாலும் அவனை உரிமையாக கேட்டதுனால நான் எனக்கு வேறு வழி இல்லாமல் இவனுக்கே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஆதியை பற்றி என்ன புகழ்ந்து தள்ளியிருந்தார் அப்படின்னு பார்த்தா, ஆதி வந்து என்னை விட திறமசாலி, எனக்கு இந்த மியூசிக்கெல்லாம் போட தெரியாது, ஆனால் ஆதி அதில் கை தேர்ந்தவன். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கும் விழாவுக்கும் போக மாட்டேன், ஆனால் ஆதி வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவான். ஏன் நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு மைக்கு பிடிச்சி பேசுகிறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஃபங்க்ஷன் போனால் யாராச்சும் பேச சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினால தான் நான் நிறையா விழாக்களில் கலந்துக்கிறவே மாட்டேன். ஆனால் ஆதியை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்கும். கூட்டத்தில் 1000 பேர் இருந்தாலும் மொத்த கூட்டத்தையும் தன் பக்கம் இருக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குது. சொல்லப்போனால் என்ன ஒரு ஜூனியர் ஆதி அப்படின்னு கூட என்ன கூப்பிடலாம், ஆனால் அவன் என்னை விட சீரியர் தான் அப்படின்னு சொல்லி ஆதியை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தார். அதுக்கப்புறமா இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் வெளிவந்த அன்பே சிவம், உலகநாயகன் கமல்ஹாசனும் மாதவனும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை திரும்பியும் அதே மாதிரி ஒரு படம் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேள்வி கேட்டு வந்தாங்க. இதுக்கு சுந்தர் சி என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தா, நான் அன்பே சிவம் படத்தை ரிலீஸ் பண்ணப்போ அந்த படம் அந்த நேரத்தில் சரியாகவே போகலை, அந்த மாதிரி இனிமேல் எதுக்கு நான் படம் எடுக்கணும், அதுவும் இல்லாமல் மக்கள் இப்போ கருத்து சொல்கிற படத்தை யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க, இப்போ இருக்க ரசிகர்கள் எல்லா பேருமே காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் படத்தவே விரும்புகிறாங்க, நான் திரும்பவும் கருத்து சொல்கிற மாதிரி ஏதாவது படத்தை எடுத்தேன்னா பல படங்கள் அதுவும் மாதிரி போகாது. அது மட்டும் இல்லாமல் முன்னொரு காலத்துலலாம் நம்ம எம்ஜிஆர் சார் எல்லா பேர்த்தும் கருத்து சொல்லிட்டு இருந்தாரு, அந்த கருத்தை ரசிகர்கள் எல்லா பேரும் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா, டிவி சேனல் எல்லாத்துலேயுமே எல்லா பேரும் கருத்துக்கள் சொல்லித்தான் இருக்காங்க. ஆனால் இப்போ கருத்துக்களை கேட்கறதுக்கு தான் ஆள் கிடையாது. இனிமேல் நானும் கருத்து சொன்னால் யார் கேட்க போறா, அதனால திரும்பவும் இந்த மாதிரி ஒரு படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லி சுந்தர் சி சொல்லிட்டாரு. இருந்தாலும் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.